இப்போ டைம் என்ன அப்படின்னு முதல்ல யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க? ஓ, செல்லை பார்த்து சொல்லலாமா? செல்லுக்கு எதில் வச்சுருப்பாங்க? வாட்சியை பார்த்து. வாட்சிக்கு எதில் வச்சுருப்பாங்க? ஓ, சூரியனை பார்த்து. அப்போ சூரியனை எப்படி முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க? இப்படியெல்லாம் நம்ம யோசிக்க தோணும். முதல் முதல்ல மனிதனுக்கு நேரத்தை சரியான கண்டுபிடிக்கிற அவசியம் இல்லை, அதனால் ஒருவரும் நேரத்தை கண்டுபிடிக்கல. கோள்கள் சூரியனை பார்த்து ஏதோ வருது, காலையில் சாயந்தரம் ஆகுதுன்னு மாறி மாறி அமைதியாக போயிட்டு இருந்தது. அதற்கான தேவை இல்லவே இல்லை, அதனால் அதுக்கான கண்டுபிடிப்பும் கண்டுபிடிக்கல. முதன் முதலாக ஜான் ஹேரிசன் என்ற இங்கிலாந்து சயின்டிஸ்ட் தான் நேரத்தை ஒரு முறைப்படுத்தி அதை மக்கள் எல்லோரும் பயன்படுத்தணும்னு மிக மிக போராடினார். அதை மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவர் ரொம்ப பாடுபட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தேவையை அறிந்த மக்கள் ஒவ்வொரு முறையும் கடலில் பயணம் செய்யவும் தீர்க்க ரேகை, மகர ரேகை போன்ற ஒவ்வொருத்தையும் உருவாக்கி அதன் பயன்களை தெரிய தெரிய தான் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் இந்த டைலாக்கெல்லாம் வர ஆரம்பிச்சது. இந்த நேரத்தை புரிய வச்சிருக்கிற பெருமை ஜான் ஹாரிசனை சேர்ந்தாலும் இந்த கை கடிகாரத்தையும் கடிகாரத்தையும் எல்லா மக்கள்கிட்ட சேர்த்த பெருமை நம்ம தலை நெப்போலியனவே சேரும். ஏன்னா நெப்போலியன் தான் இந்த கடிகாரத்தை உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு சேர்த்தார். அதனால் அதன் பெருமைக்குரிய ஒரே ஒரு நாயகன் அவராக தான் இருப்பார். இவர் கண்டுபிடிச்சதில் இது தான் கடிகாரன்றது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. சரியா, உலகம் ஃபுல்லாக ஒரு மையத்தை வச்சு தான் டைம் கண்டுபிடிப்பாங்க. அந்த மையம் என்னென்னா பூஜ்ய தீர்க்க ரேகை அமைந்திருக்கிற கிரீன்விச் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சர்வதேச நேரம். இதை வைத்து தான் உலகத்தோட எல்லா நாட்டோட நேரமும் கணக்கிடப்படுது. இப்போ தெரிஞ்சிச்சா நேரத்தை யாருக்கு?